வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கால தாமதத்துக்கு மிகுந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு மன்னிப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மன்னிப்பு கேட்கணும்னு இன்னொரு மன்னிப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போடலை, அதனால தான் வந்து ஒரு மன்னிப்பு. தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. நானும் கண்டினியூஸாக வீடியோ பண்ணு பார்க்குறேன். என்ன தானே என்னோட நேரம், நான் வந்து வீடியோ போட முடியல. நேரம் வந்து மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ண முடியல. ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் சீக்கிரமாகவே கூடிய சீக்கிரமாகவே அது கூட நடவடிக்கை எடுத்து உங்களுக்காக தினமும் ஒரு ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஒரு மேட்ச்னா பரவாயில்ல, ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுது திட்டத்திட்ட மீ மேட்ச்சை எடுத்து அப்லோட் பண்ணி ப்ரிடிஷன் எடுக்கிறதோடு சேர்த்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு. ரெண்டு மேட்ச்னும் போது த்ரீ ஹவர்ஸ் மேனேஜ் பண்ண முடியல. ஒர்க் டைம் வேறு இருக்குது, அது இல்லாமல் ரெஸ்ட் வேறு தேவை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நேற்று வந்து ஒரு மேட்ச் சொன்னாலும் சும்மா நெருக்குன்னு ஒரு மேட்ச் சொல்லியிருந்தோம். ஃபேப் டுப்ளசிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதே போல் சிராஜ் அவராக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் ப்ரிடிக்ஷன் எடுத்து டாஸ் மட்டும்தான் மேபி இன்றைக்கி டாஸ் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி மேட்ச்சு, மேன் ஆஃப் தி மேட்ச்சு, பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. யாராச்சும் ஒரு வேளை நமக்கு ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, சூப்பர் தேங்க்ஸு. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ரிக்வஸ்ட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேருந்து கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு நான் அதுக்கான நடவடிக்கை சீக்கிரமாகவே எடுக்க சொல்லியிருக்கேன். அதையும் உங்களோட நன்றிக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, நீங்களும் புதுசாக உங்க அதில் வின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான், யாருக்கும் ஆர்டர்லாம் கிடையாது. இது வந்து 29வது மேட்ச், ஸ்ட்ரைட்டாக ப்ரெடிஷன் கொண்டு போயிடலாம். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல், நம்ம சேனலில் எக்கச்சக்கமான கிரிக்கெட் ப்ரெடிஷன்ஸ், ஏராளமான கிரிக்கெட் ப்ரெடிஷன்ஸ் வந்து ஜோதிட ரீதியாக போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி மரண மாதம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஒரு டிஸ்ட் பயணமாக காத்திருக்குது, பார்த்துருங்க. இது வந்து 29வது மேட்ச், சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், 21 ஏப்ரல் 2023 வெள்ளிக்கிழமை 7:30 எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடந்து இருந்த மேட்ச். மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம், மேஷத்தில் ராகு சந்திரன், சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கரன், மிதனத்தில் செவ்வாய், துலாமில் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. லக்னம் நட்சத்திர புள்ளி விசாகம் 3, சூரியன் அஸ்வினி 3, சந்திரன் பரணி 4, செவ்வாய் திருவாதிரை 4, புதன் பரணி 3, குரு ரேவதி 4, சுக்கரன் ரோகிணி 3, சனி சதயம் 2, ராகு அஸ்வினி 4, கேது சுவாதி 2. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நட்சத்திர புள்ளியில் இருக்காங்க, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸில் இன்றைக்கி விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் 11 பேர் தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். இது வந்து பாசிபிலிட்டிஸ் பிளேயர்ஸ் தான், நான் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் இல்லை, இது வந்து பாசிபிலிட்டிஸ் பிளேயர்ஸ், ஜஸ்ட் பிளேயிங் 11. டிவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்க்யா ரஹானே, சிவம் டுபே, மொயின் அலி அப்படின்லாம் பென் ஸ்டோக்ஸ் மேபி இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரில் சுத்தவங்க, ஏன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் அவைலபிலிட்டி. ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷனா, மத்திஷா பத்திரானா, ஆகாஷ் சிங், இவங்களாம் வந்து சிஎஸ்கேக்காக விளையாடுறது பாசிபிலிட்டிஸ் பிளேயர்ஸ். போன மேட்ச் வந்து மத்திஷா பத்திரானா ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக ஃபைனல் ஓவர் போட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஓவரும் அப்படி ஸோ மேபி 18th ஓவர் நினைக்கிறேன், அந்த ஓவருமே அருமையாக வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. எஸ்ஆர்எஸ் டீமில் ஹாரி ப்ரூக், மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, ஏடன் மேக்ரம், அபிஷேக் சர்மா, ஆண்ட்ரிச் கிளாசின், வாஷிங்டன் சுந்தர், ஆதில் ரஷித் அப்படிலாம், அகில் ஓசிங், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், மயங்க் மார்க்கண்டே, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து இன்றைக்கி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக சென்னை டீமில் டிவான் கான்வே, அஜிங்க்ய ரஹானே, ஷிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, மத்திஷா பத்திரானா, 5 பேர் ஆப்ஷனல் பிளேயராக மோயின் அலி வந்து இன்றைக்கி ஆப்ஷனல் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மோயின் அலி விளையாடாமல் பென் ஸ்டோக்ஸ் விளையாடுனா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஆப்ஷனல் பிளேயராக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக், ராகுல் திரிபாதி, ஏடன் மேக்ரம், ஆண்ட்ரிஸ் கிளாசின், ஆதில் ரஷித்தை வந்து ஆப்ஷனல் பிளேயராக வச்சுக்கோங்க. மயங்க் மார்க்கண்டே அவர் வந்து மெயின் பிளேயராக வச்சுக்கோங்க. எத்தனை பிளேயர் சொல்லியிருக்கேன், 1, 2, 3, 4, 5. ஆதில் ரஷீட மெயின் பிளேயராக வச்சுக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆப்ஷனல் பிளேயராக வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிற பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால தான். ஹாரி ப்ரூக், ராகுல் திரிபாதி, ஏடன் மேக்ரம், ஆண்ட்ரிஸ் கிளாசின், ஆதில் ரஷீத், மைக் மார்க்கண்டே, 6 பேர். ஆப்ஷனாக வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 6 பேர், சென்னை டீமில் 5 பேர் ஒரு ஆப்ஷன், இந்த பக்கம் 6 பேர் ஒரு ஆப்ஷனு. மேபி மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டீம் வின் பண்ணால் மத்திஷா பத்திரானா அப்படின்னா ஷிவம் டூபே அவர்கள் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணால் ஏடன் மேக்ரம் அப்படின்னா ராகுல் திரிபாதி அவர்கள் வந்து
மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு சென்னை டீம் வின் போகிறதுனா கடுமையான போராட்டத்துக்கு பின் தான் வின் பண்ணும் அப்படின்னு முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகப்படியாக வந்து எஸ்ஆர்எஸ் டீமுக்கு தான் இருக்குது. ஒரு வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோராக தான் இருக்கும் ஒரு மேட்ச் கடைசி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எஸ் டீமுக்கு மேபி அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து வின்னிங் டீமாக எஸ்ஆர்எஸ் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுற நண்பர்களே. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேபி யாராச்சும் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். நம்பிக்கை உங்களால் முடிஞ்ச சூப்பர் தேங்க்ஸாக பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஆர்டராக சொல்ல ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.